அனைவருக்கும் வணக்கம். 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் 8வதாக விளங்கும் குஜராத் மாநிலத்தில் துவாரகைக்கு வெளியே அமைந்துள்ள நாகேஸ்வரர் கோயிலின் சிறப்பை பற்றி காண்போம். துவாதச ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றும் மற்றும் முதலாவதாக தோன்றியது என்றும் சொல்லப்படுகிறது. 108 லிங்கங்களில் ஒன்று என்றும் கூறப்படுகிறது. இது உண்மையில் 12வது துவாதச லிங்கங்களில் வருமா வராதா என்ற சர்ச்சையில் உள்ளது. ஏனெனில் அல்மோராவில் உள்ள ஜேகேஸ்வர கோயில்தான் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து காட்டுகிறார்கள். இதனால் மொத்தம் 3 நாகேஸ்வரர் அல்லது நாகநாதர் 3 இடங்களில் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. 1 துவாரகா நாகேஸ்வரர் கோயில், 2வது அல்மோரா ஜேகேஸ்வர கோயில், 3வது உண்டா அல்லது ஹோண்டா நாகநாத் கக்ரபர்த்தி அருகில் வித்யாநாத். முகமதியர்களின் தாக்குதல்களினால் இடிந்த நிலையில் இருந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. மேலும் இத்தலத்தின் பெருமைகளை அறிவதற்கு முன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தும் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு இறைவனின் பெயர் நாகநாதர், தாயாரின் பெயர் நாகேஸ்வரி. தல தீர்த்தங்கள் பீம தீர்த்தம், கோட்டி தீர்த்தம் மற்றும் நாகத்தீர்த்தம். இக்கோயிலை நாகநாதர் கோயில் என்றும் அழைக்கின்றனர். சிவபுராணத்தில் இத்தலம் பற்றிய குறிப்பு ஒன்று உள்ளது. இதன்படி நாகங்களின் அரசனான தாருகா என்னும் அசுரன் சுகப்பிரியா என்னும் சிவபக்தியை பிடித்து தாருகாவனம் என்னும் இடத்தில் மேலும் பலருடன் சேர்த்து அடைத்து வைத்திருந்தான். பாம்புகளின் நகரமான இவ்விடத்தில் சுப்ரியாவின் வேண்டுகோளின்படி கைதிகள் எல்லோரும் சிவனை குறித்த மந்திரங்களை சொல்லி வணங்கினர். அங்கே தோன்றிய சிவன் தாருகாவை கொன்று கைதிகளை விடுவித்ததால் அன்றிலிருந்து சிவபெருமான் இங்கே ஜோதிர்லிங்க வடிவத்தில் இருப்பதாக ஐதீகம். இறக்கும் தெருவாயில் சிவபெருமானிடம் இந்த இடம் தன்னுடைய பெயரை கொண்டு இருக்க வேண்டும் என்ற தாருகாவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த இடம் நாகநாத் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு மற்றொரு கதையும் சொல்லப்படுகிறது. அதாவது தாருகாவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் பல ரிஷிகள் தங்களின் மனைவியுடன் வாழ்ந்து வந்தனர். அந்த ரிஷிகள் அனைவரும் இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த உலகமே தங்களால் தான் இயங்குகிறது என்று நினைத்து கொண்டனர். அவர்களின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிக்ஷாடனமூர்த்தியாக தாருகாவனத்திற்கு வந்தார். அவரது அழகில் மயங்கிய ரிஷிகளின் மனைவிகள் தங்களின் சுயநினைவை இழந்து சிவபெருமானின் பின்னால் சென்றனர். இதை கண்ட ரிஷிகள் கோபம் கொண்டு சிவபெருமானை கொல்ல முயன்றனர். உடனே சிவபெருமான் அங்கிருந்த ஒரு பாம்பு புற்றுக்குள் சென்று மறைந்தார். ரிஷிகள் புற்றுக்குள் பார்த்தபோது அங்கு ஜோதிர்லிங்கமாக இறைவன் காட்சி கொடுத்தார். தங்களது தவறை உணர்ந்த ரிஷிகள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டனர். லிங்கமாக இருந்த சிவபெருமானுக்கு நாகப்பாம்பு ஒன்று குடைபிடித்தது. இதனால் அவருக்கு நாகநாதர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மிக பழமையானதாக விளங்கும் இக்கோயிலில் 4 பக்கமும் உயர்ந்த மதில் சுவர்கள் விசாலமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வடக்கு கிழக்கு பாகத்தில் வாயில்கள் இருந்தாலும் வடக்கு வாயிலே பயன்பாட்டில் உள்ளது. சிறந்த சிற்ப வேலைகளுடன் கூடிய நீண்ட கூம்பு வடிவ கோபுரம் இந்த கோயிலில் காணப்படுகின்றது. இவ்வளாகத்தில் ஒரு சனீஸ்வரர் கோயிலும் இந்த கோயிலுக்கு வெளியே மிகவும் உயரமான யோக நிலையில் இருக்கும் சிவனின் சிலையும் காணப்படுகிறது. இக்கோயில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. மனிதனின் உடல் படுத்திருப்பது போல் இருந்தால் எப்படி கால் பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரை மனிதனின் நிலை உயர்கிறதோ அதே போல மனிதன் கால்களினால் நடந்து வந்து படிப்படியாக கோவிலின் உள்ளே சென்று கர்ப்பகிரகத்தில் பிரதான விக்கிரகத்தை வணங்கும் பொழுது தலை வணங்கும், மனம் இறைவனை நினைக்கும் என்பதனை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மகாத்வார், அதாவது முக்கிய நுழைவு வாயில், அது உடலின் கால் பகுதி, பக்தர்கள் உள்ளே நுழைதல். கோயிலின் வாசல், மனிதனின் இரு பக்கங்கள். சபா மண்டபம், உடலின் நடுபாகம். பிரார்த்தனை மண்டபம், மார்பு பகுதி. ரங்க மண்டபம், வயிற்றுப்பாகம். அந்தராலா நந்தி, உடலின் கீழ்ப்பகுதி.
கர்ப்பகிரகம் தலைப்பகுதி மற்றும் மனம். ரங்க மண்டபம், நந்தி மற்றும் கர்ப்பகிரகம் மூன்று நிலைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுபாஷ் போர்ட்டே என்ற கட்டிட வல்லுநரால் வடிவமைத்து கட்டப்பட்டதாகும். இக்கோயிலில் லிங்கம் மேற்கு பார்த்து இருக்கிறது. பக்தர்கள் வணங்கும் போது சூரியனை பார்த்து வணங்குவர். மேற்கு பார்த்து இருந்ததற்கு ஏக்நாத் என்ற பக்தி கவியின் தொடர்பையும் வைத்து காரணம் கூறப்படுகிறது. மேலும் நாமதேவர் என்னும் சிவபக்தர் ஊர் மக்களால் விரட்டப்பட்டு ஊரின் தென் திசையில் சென்று இறைவனை குறித்து பாடினார். நாமதேவரின் பாடல்களை கேட்கும் பொருட்டு மூலவர் தென் திசை நோக்கி திரும்பினார் என்றும் சொல்லப்படுகிறது. இக்கோயிலில் அகழ்வாய்வு மேற்கொண்ட போது ஹரப்பா காலத்தைச் சேர்ந்த பொருட்கள் கிடைத்துள்ளன. இதனால் இப்பகுதியின் தொன்மை அறியப்படுகின்றது. குல்ஷன் குமார் என்ற பிரசித்தி பெற்ற பாடகர் ஒரு முறை இக்கோயிலுக்கு வந்திருந்த போது இடிந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதனை புதுப்பிக்க தீர்மானம் செய்தார். 1996 புனர் நிர்மாண வேலையை ஆரம்பித்தார். 1997 இவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இவரது குடும்பம் அதனை பூர்த்தி செய்தது. இந்த ஆலயத்தில் ஜாகேஸ்வர் மழைக்கால திருவிழா, மகா சிவராத்திரி மேளா ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாகேஸ்வரர் கோயிலில் நம் பிரார்த்தனைகளை நம்பிக்கையுடன் சமர்ப்பித்தால் நாம் வேண்டியதும் நினைத்ததும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் 9வது ஜோதிர்லிங்கமான வாரணாசி உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாத ஜோதிர்லிங்கத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.